தமிழால் இணைந்தவருக்கும் இனிய வணக்கங்கள் நான் உங்கள் ஜிபி இன்றைய காணொலியில் வகுப்பு கணக்கு பதிவியல் ஒன்றிலிருந்து பயிற்சி கணக்கு எண் ஏழுக்கான தீர்வை கணக்க படிச்சிடலாம் அதுக்கப்புறம் அந்த கணக்குக்கான தீர்வுகளை பாத்துரலாம் கவனமா பாருங்க பயிற்சி கணக்கு எண் ஏழு பின்வரும் நடவடிக்கைகளை கொண்டு நிரஞ்சன் அவர்களின் இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி மாதத்திற்கான துணையேடுகளை தயாரித்து சச்சின் நிறுவனத்தின் மற்றும் முகில் நிறுவனத்தின் பேரிட்டு கணக்குகளில் எடுத்து எழுதுக இரண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஒன்று அன்று முகில் நிறுவனத்திடம் கடனுக்கு சரக்கு வாங்கியது பனிரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது பிப்ரவரி நான்கு அன்று சச்சின் நிறுவனத்திற்கு கடனுக்கு சரக்கு விட்டது பதினைந்தாயிரம் பிப்ரவரி ஆறு அன்று மணிஷ் நிறுவனத்திற்கு கடனுக்கு சரக்கு விட்டது பனிரெண்டாயிரத்தி நூறு பிப்ரவரி ஏழு அன்று சச்சின் நிறுவனம் திருப்பிய சரக்கு அதற்கு பணம் செலுத்தப்படாதது ஆயிரத்தி இருநூறு பிப்ரவரி ஒன்பது அன்று முகில் நிறுவனத்திற்கு சரக்கு திருப்பி அனுப்பியது பணம் பெறப்படவில்லை ரூபாய் ஆயிரத்தி ஐநூறு பிப்ரவரி பத்து அன்று மணிஷ் நிறுவனத்திற்கு கடனுக்கு சரக்கு விட்டது பதிமூணாயிரத்தி முன்னூறு பிப்ரவரி பதினாலு அன்று முகில் நிறுவனத்திடம் சரக்கு கடனுக்கு வாங்கியது பதினைந்தாயிரத்தி இருநூறு ஸோ கணக்கை படிச்சுட்டோம் கணக்கு படிச்சு பார்த்ததுல இந்த கணக்குகளில் கொள்முதல் நடவடிக்கை விற்பனை நடவடிக்கை கொள்முதல் திருப்ப நடவடிக்கை மற்றும் விற்பனை திருப்ப நடவடிக்கை ஆகிய நான்கு நடவடிக்கைகளும் இடப்பட்டிருக்கு ஸோ நாலு நடவடிக்கை இடம்பெற்றதுனால நாம நான்கு துணை ஏடுகளையும் தயாரிக்கணும் அதாவது கொள்முதல் ஏடு கொள்முதல் திருப்ப ஏடு விற்பனை ஏடு மற்றும் விற்பனை திருப்ப ஏடு இந்த நாலு ஏடுகளையும் இந்த கணக்குல வந்து நாம தயாரிக்கணும் சோ இது வரைக்கும் நம்ம தனித்தனியா பாத்துட்டு இருந்த எல்லா ஏடுகளையும் ஒன்றாக இணைத்து ஒரே கணக்காக வந்து நமக்கு கொடுத்துருக்காங்க சோ இந்த கணக்குகள்ல பல முக்கிய தகவல்களை சொல்ல போறேன் சோ இந்த கணக்க கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய முழுமையான தகவல்கள் உங்களை வந்து சேரும் நம்ம சேனலை யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலை யாராவது புதுசா பாத்துட்டு இருந்தீங்க அப்படின்னம்னா இந்த சாப்டர்னுடைய முந்தைய கணக்குகளை நீங்க பாக்குறதுக்கு வசதியா பிளேலிஸ்ட்ல துணை ஏடுகள் ஒன்று என்ற பிரயல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம் சோ அந்த பிளேலிஸ்ட்ல போய் நீங்க முந்தைய கணக்குகளை எளிமையா பார்த்து பார்வையிடலாம் சரிங்களா சோ நம்ம சேனலுக்கு தொடர்ந்து உங்க ஆதரவு கொடுத்துக்கிட்டே இருங்க வாங்க இப்போ நாம கணக்குக்கான தீர்வை பார்த்திடலாம் கணக்க நல்லா படிச்சு உள்வாங்கிக்கிட்டோம் அடுத்தது நாம இப்ப இந்த கணக்குக்கான தீர்வுகளை பார்க்க போறோம் கணக்கை படிக்கும் பொழுது உங்களுக்கு நான் தெளிவா சொல்லியிருந்தேன் இந்த கணக்குகளில் நான்கு வகையான நடவடிக்கைகளும் இடம்பெற்றிருக்கு அப்படின்னு நான்கு வகையான நடவடிக்கைகள் அப்படிங்கிறது கொள்முதல் நடவடிக்கை கொள்முதல் திருப்ப நடவடிக்கை விற்பனை நடவடிக்கை விற்பனை திருப்ப நடவடிக்கை அப்படின்னு இந்த நாலு நடவடிக்கையும் இடம்பெற்றிருக்கிறதுனால இந்த கணக்குகளில் நாம கொள்முதல் ஏடு கொள்முதல் திருப்ப ஏடு விற்பனை ஏடு விற்பனை திருப்ப ஏடு ஆகிய நான்கு கணக்குகளையும் தயாரிக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லைங்களா சோ இப்போ நாம இந்த நான்கு வகையான கணக்குகளையும் தயாரிக்க போகிறோம் இந்த நான்கு கணக்குகளையும் உங்களுக்கு ஒரு சேர என்னால் காட்ட முடியாது அப்படிங்கிறதுனால நாம் இப்போ ஃபஸ்ட்டு கொள்முதல் ஏடு மற்றும் கொள்முதல் திருப்ப ஏட்டை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத கற்றுத் தரப் போகிறேன் பார்த்தர்லாங்களா ரைட் இப்போ நான் கணக்கில் இருக்கக்கூடிய நடவடிக்கையை படிக்க போகிறேன் உங்கள் புத்தகத்தில் இருக்கக்கூடிய கணக்கையும் நீங்கள் எடுத்து வச்சுக்கிட்டு நடவடிக்கையை படிக்க படிக்க பின்னால நீங்க மனசுக்குள்ள படிச்சுக்கிட்டே வாங்க அப்பதான் நான் சொல்லக்கூடிய ஒவ்வொரு தகவல்களும் முழுமையா உங்களை வந்து சேரும் சரிங்களா ரைட் இப்போ நாம பஸ்ட் நடவடிக்கையை படிச்சிடலாம் ரெண்டாயிரத்தி பதினேழு பிப்ரவரி ஒன்னு அன்று முகில் நிறுவனத்திடம் கடனுக்கு சரக்கு வாங்கியது வாங்கியது அப்படின்னாவே நடவடிக்கை கொள்முதல் நடவடிக்கை கொள்முதல் நடவடிக்கை அப்படின்றதுனால இந்த நடவடிக்கை கொள்முதல் ஏட்டில் இடம்பெறும் சரிங்களா சோ நாம இப்ப கொள்முதல் ஏடு போட்டுட்டு இருக்கோம் அப்ப நாம முதல் நடவடிக்கையை கொள்முதல் ஏட்ல எழுதிடணும் எழுதிடலாமா ரைட் இந்த நடவடிக்கைக்கான தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்னாம் தேதி பிப்ரவரி மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் புரியுதுங்களா நடவடிக்கைக்கான நாளை எழுதியாச்சு அடுத்தது நடவடிக்கையின் சுருக்கத்தை எழுதிடணும் நடவடிக்கையின் சுருக்கம் என்ன அப்படின்னா முகில் நிறுவனத்திடம் கடனுக்கு சரக்கு வாங்கியது சரிங்களா கொள்முதல் ஏடா இருந்தாலும் சரி விற்பனை ஏடா இருந்தாலும் சரி கடனுக்கு என்ன நடவடிக்கை நடந்திருக்கோ அந்த நடவடிக்கைகள் மட்டும்தான் இடம்பெறும் ரொக்க நடவடிக்கைகள் இடம்பெறாது புரியுதுங்களா சோ இந்த நடவடிக்கை கடனுக்கு சரக்கு வாங்கியதுனால கொள்முதல் ஏட்ல வந்து நாம இடம்பெறோம் புரியுதுங்களா சோ இந்த நினைவு குறிப்பை என்னைக்குமே நீங்க நினைவில் வச்சுட்டு செய்யுங்க அப்போதான் உங்களுக்கு எந்த தவறும் வராது புரியுதுங்களா ஸோ முகிலிடம் முகில் நிறுவனத்திடம் கடனுக்கு நம்ம எவ்வளவு சரக்கு வாங்கிருக்கோம் பன்னிரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் ஸோ அதை நாம மொத்தம் காலத்தில் வந்து எழுதிடலாம் புரியுதுங்களா அடுத்தது ரெண்டாவது நடவடிக்கை படிச்சு அந்த நடவடிக்கை கொள்முதல் எட்டையோ அல்லது திருப்பு எட்டையோ இடம்பெறுமா அப்படிங்கிறத பாத்தரலாம் பிப்ரவரி நாலு அன்று சச்சின் நிறுவனத்திற்கு கடனுக்கு சரக்கு விற்றது அப்போ விற்றது அப்படிங்கறதுனால இந்த நடவடிக்கை விற்பனை நடவடிக்கை ஸோ விற்பனை நடவடிக்கை விற்பனை தான் இடம்பெறும் இந்த இரண்டு எட்டிலும் இடம்பெறாது புரியுதுங்களா ரெண்டாவது நடவடிக்கை நாம் எழுதணும்ன்ற அவசியம் இல்லை ஓகேங்களா மூணாவது நடவடிக்கைக்கு போயிடலாம் பிப்ரவரி ஆறு அன்று மணிஷ் நிறுவனத்துக்கு கடனுக்கு சரக்க விட்டுறது மீண்டும் விற்பனை நடவடிக்கை தான் வந்திருக்கு இது விற்பனை இடம் இடம்பெறும் சரிங்களா சோ மூணாவது நடவடிக்கையும் இங்கே நாம எழுதணுன்ற அவசியம் இல்லை அடுத்தது பிப்ரவரி ஏழு அன்று சச்சின் நிறுவனம் திருப்பிய சரக்கு சச்சின் நிறுவனம் வந்து சரக்கு நமக்கு திருப்பி இருக்கிறாங்க அப்போ நாம சச்சினுக்கு வித்திருப்போம் பாருங்க பிப்ரவரி நாலாம் தேதி அன்னைக்கு சச்சின் நிறுவனத்துக்கு நம்ம கடனுக்கு சரக்கு வித்திருக்கோம் இல்லையா அப்ப வித்த சரக்கு நல்லாலன்னு சொல்லி பிப்ரவரி ஏழாம் தேதி அன்னைக்கு மீண்டும் சச்சின் நிறுவனம் நமக்கு திருப்புறதுனால இந்த நடவடிக்கைக்கு பேரு விற்பனை திருப்ப நடவடிக்கை சோ விற்பனை திருப்ப நடவடிக்கை விற்பனை திருப்பை ஏட்டில்தான் தயாரிச்சுட்டு இருக்கக்கூடிய கொள்முதல் ஏட்லயோ கொள்முதல் திருப்ப ஏட்லயோ எழுதணும்ன்ற அவசியம் கிடையாது சரிங்களா சோ ஏழாவது பிப்ரவரி ஏழாம் தேதி நடவடிக்கை நாம எழுதணும்ன்ற அவசியம் இல்லை புரியுதுங்களா ரைட் அடுத்தது பிப்ரவரி ஒன்பது அன்று முகில் நிறுவனத்திற்கு சரக்கு திருப்பி அனுப்பியது பணம் பெறப்படவில்லை முகில் நிறுவனத்துக்கு சரக்கு நாம திருப்பி அனுப்பியிருக்கோம் அப்ப முகில் நம்ம என்ன முந்தைய போய் பார்க்கணும் பாருங்க பிப்ரவரி ஒன்னா தேதி முகில் நிறுவனத்திடமிருந்து கடனுக்கு சரக்கு வாங்கிட்டு வந்தோம் வாங்கிட்டு வந்த சரக்கு நல்லால அப்படின்னு சொல்லி திரும்ப நாம அனுப்பி இருக்கோம் ஸோ வாங்கிய சரக்கு நல்லாலன்னு நாம திரும்ப அனுப்பணும் அப்படின்னோம்னா அதற்கு பேரு கொள்முதல் திருப்பம் சோ இந்த நடவடிக்கை கொள்முதல் திருப்ப நடவடிக்கை புரியுதுங்களா அப்ப கொள்முதல் திருப்ப நடவடிக்கை நாம எங்க எழுதணும் கொள்முதல் திருப்பை எட்டில் பதிவு செய்ய வேண்டும் எழுத வேண்டும் புரியுதுங்களா ஸோ இந்த நடவடிக்கை கொள்முதல் திருப்பையெட்டில் எழுதணும் இப்போ அது எப்படி எழுதுறது அப்படிங்கிறத பாத்தரலாம் புரியுதுங்களா ரைட் ஃபர்ஸ்ட் நடவடிக்கை நடைபெற்ற நாளை வந்து நாம குறிப்பிட்டரலாம் நடவடிக்கை நடைபெற்ற நாள் வந்து ஒன்பதாம் தேதி ஸோ ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு ரெண்டு அப்படிங்கிறது ஃபிப்ரவ மாதத்தை குறிக்கக்கூடியது புரியுதுங்களா அடுத்தது இந்த நடவடிக்கையின் சுருக்கத்தை வந்து நாம எழுதிடலாம் எழுதிடலாங்களா ரைட் முகில் நிறுவனத்திற்கு சரக்கு திருப்பியது அல்லது திருப்பி அனுப்பியது அப்படின்னு நாம எழுதிக்கலாம் புரியுதுங்களா எவ்வளவு ரூபாய்க்கு சரக்கு நம்ம திருப்பி அனுப்பியிருக்கோம் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் மதிப்புள்ள சரக்கு திருப்பி அனுப்பியிருக்கோம் அப்போது அப்போ மொத்தம் காலத்துல அவங்க திருப்பி அனுப்பிய சரக்கின் மதிப்பான ஆயிரத்தி ஐநூறு அடுத்தது வந்து நாம குறிக்கணும் புரியுதுங்களா அடுத்தது இந்த சரக்கு எதற்காக திணிப்பி அனுப்பப்பட்டது அப்படின்ற தகவல் வந்து இங்கே இல்லை அதனால நம்ம குறிப்பில் எதுவும் எழுதணுன்ற அவசியம் கிடையாது புரியுதுங்களா ரைட் இதோட கொள்முதல் திருப்ப நடவடிக்கை நிறைவடையுது புரியுதுங்களா ஸோ அடுத்த நடவடிக்கையை நம்ம படித்து அந்த நடவடிக்கை கொள்முதல் ஏற்றிலையோ கொள்முதல் திருப்ப ஏற்றிலையோ இடம்பெறுமா அப்படிங்கிறத வந்து நாம் பார்த்துடலாம் பார்த்துடலாங்களா ரைட் அடுத்த நடவடிக்கை பிப்ரவரி பத்து அன்னைக்கு நடைபெற்றிருக்கு மனுஷ் நிறுவனத்திற்கு கடனுக்கு சரக்கு விற்றது ஸோ மீண்டும் ஒரு தடவை நாம சரக்க விற்பனை செஞ்சிருக்கோம் விற்பனை செஞ்சிருக்கனால இது விற்பனை நடவடிக்கை சோ விற்பனை கேட்ல தான் இடம் பெறும் சோ இங்கு வருவதற்கு வாய்ப்பு இல்ல எடுக்கணும்ன்ற அவசியமும் இல்ல புரியுதுங்களா அடுத்து பிப்ரவரி 14 அன்று முகில் நிறுவனத்திடம் சரக்கு கடனுக்கு வாங்கியது பதினைந்தாயிரத்தி இருநூறு பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு மீண்டும் முகில் நிறுவனத்திடம் இருந்து கடனுக்கு நம்ம சரக்குகளை வாங்கியிருக்கோம் ஸோ வாங்கியதுனால இந்த நடவடிக்கை கொள்முதல் நடவடிக்கை கொள்முதல் நடவடிக்கையில் இது கடன் கொள்முதல் ஸோ கடன் கொள்முதல் அப்படிங்கிறதுனால இதை நம்ம கொள்முதல் ஏட்டில் பதிவு செய்ய வேண்டும் சரிங்களா ஸோ இந்த இந்த கடன் கொள்முதலை எப்படி கொள்முதல் ஏட்டில் பதிவு பண்ணுறோம் அப்படிங்கிறத நம்ம பார்த்தர்லாம் பார்த்தறாங்களா ஃபர்ஸ்ட் எப்பயும் போல தேதி பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு அப்படின்னு எழுதிக்கிறோம் இதுங்களா அடுத்தது விவரம் காலத்தில் நடவடிக்கையின் சுருக்கத்தை வந்து நம்ம எழுதிக்கலாம் முகில் நிறுவனத்திடம் கடனுக்கு சரக்கு வாங்கியது எவ்வளோ ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க பதினாலாம் தேதி அன்னைக்கு பதினைந்தாயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு வாங்கியிருக்காங்க ஸோ அந்த பதினைந்தாயிரத்தி இரநூறு ரூபாயை நாம மொத்தம் காலத்தில் வந்து எழுதிடணும் பதினைந்தாயிரத்தி இரநூறு புரியுதுங்களா ஸோ பதினைந்தாயிரத்தி இருநூறு ரூபாயை மொத்தம் காலத்தில் எழுதினதோட இந்த கொள்முதல் நடவடிக்கை நிறைவடையுது புரியுதுங்களா ரைட் அடுத்தது பார்த்தோம் அப்படின்னா நமக்கு எந்த விதமான நடவடிக்கையும் கிடையாது ஸோ அப்போ கணக்கில் கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா கொள்முதல் நடவடிக்கையும் நம்ம கொள்முதல் ஏட்டில் எழுதிட்டோம் எல்லா கொள்முதல் திருப்பு நடவடிக்கையும் கொள்முதல் திருப்பு ஏட்டில் எழுதிட்டோம் புரியுதுங்களா ஸோ எடுத்தெழுது நடவடிக்கையிலிருந்து ஏடுகளில் எடுத்துடுறது இதோட நிறைவடையுது அடுத்தது நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு ஏடுகளாக இருப்பு கட்ட வேண்டும் புரியுதுங்களா ஸோ ஃபஸ்ட்டு நாம் கொள்முதல் ஏட்டை இருப்பு கட்டலாம் இருப்பு கட்டும் பொழுது என்ன பண்ணணும் உங்களுக்கே தெரியும் மொத்தம் காலத்தில் என்னென்ன தொகை இருக்கும் அதெல்லாம் கூட்டி எழுதணும்னா அதான் இருப்பு கட்டுறது அப்படிங்கிறது புரியுதுங்களா ஸோ கொள்முதல் ஏட்டில் பார்த்தோம் பொழுது ரெண்டு தொகை இருக்கு ஒன்னு பன்னிரெண்டாயிரத்தி நானூற்றி எண்பது இன்னொன்னு பதினைஞ்சாயிரத்தி இரநூறு சரிங்களா ஸோ இதை ரெண்டையும் நம்ம கூட்டணும் அப்படின்னோன்னா இருபத்தி ஏழாயிரத்தி ஆறுநூத்தி எண்பது ரூபாய் கிடைக்கும் புரியுதுங்களா இருபத்தி ஏழாயிரத்தி எண்பது ரூபாய் கிடைக்கும் அதை நாம மொத்தம் காலத்தில் எழுதி இருப்பு கட்டணும் புரியுதுங்களா இந்த மொத்த தொகையை நாம எங்கே மாற்றுவோம் கொள்முதல் கணக்குக்கு மாற்றுவோம் புரியுதுங்களா அப்போ இந்த மொத்த தொகைக்கு நேராக நம்ம என்ன வார்த்தை எழுதணும் கொள்முதல் கணக்கு எங்கே மாத்திரமோ அந்த கணக்கை வந்து நாம் எழுதணும் எழுதிட்டு கொள்முதல் கணக்கினுடைய இருப்பை நாம் எழுதணும் கொள்முதல் கணக்கினுடைய இருப்பு என்ன இருப்பை காட்டும் பற்று இருப்பை காட்டும் ஸோ அதை குறிக்கிறதுக்காக பா அப்படின்ற வார்த்தையை வந்து நாம் பயன்படுத்தணும் புரியுதுங்களா ஸோ இதோட கொள்முதல் கணக்கு இருப்பு கட்டுவது நிறைவடையுது புரியுதுங்களா அடுத்தது இதே போல் கொள்முதல் திருப்ப ஏட்டையும் நாம இருப்பு கட்ட போறோம் இருப்பு கட்டிடலாங்களா ரைட் இந்த கணக்குகள்ல பார்க்கும் பொழுது மொத்தம் மொத்தம் காலத்துல ஒரே ஒரு தொகை மட்டும்தான் இருக்கு ஸோ அந்த தொகையை அப்படியே வந்து நாம கூட்டி எழுதிடலாம் புரியுதுங்களா சோ மொத்தத்துல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இருக்கு அப்ப இந்த கொள்முதல் திருப்ப எட்டுக்கான மொத்தமும் எவ்வளவு ஆயிரத்தி ஐநூறு புரியுதுங்களா ஸோ எழுதி இருப்பு கட்டி எழுதி முடிச்சாச்சு இந்த இருப்புக்கு நேரம் அடுத்தது நாம என்ன எழுதணும் இந்த கணக்கை அதாவது கொள்முதல் ஏட்டினுடைய மொத்தத்தை எந்த கணக்குக்கு நாம மாத்துறோமோ அந்த கணக்கினுடைய பெயரை வந்து எழுதணும் கொள்முதல் திருப்பு ஏட்டினுடைய மொத்தத்தை எங்க நாம மாற்றுவோம் கொள்முதல் திருப்ப கணக்குக்கு மாத்துவோம் இருக்கும் ஸோ அப்போ இந்த மொத்தத்துக்கு நேரா கொள்முதல் திருப்ப கணக்கு அப்படின்னு எழுதி கொள்முதல் திருப்ப கணக்குக்கான இருப்பை வந்து நாம இங்க பதிவு பண்ணனும் கொள்முதல் திருப்ப கணக்கு எப்பவும் வரவிருப்ப காட்டும் சோ வா அப்படின்னு வந்து நாம குறிப்பிடணும் புரியுதுங்களா சோ இதோட நமக்கு கொள்முதல் ஏடும் கொள்முதல் திருப்ப ஏடும் நிறைவடையுது அடுத்தது நாம இப்ப விற்பனை ஏடும் விற்பனை திருப்ப ஏடும் எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கறத பாத்திர போறோம் கவனமா பாருங்க சரிங்களா அடுத்ததா நாம இப்ப பார்க்க போறது விற்பனை ஏடுகள் மற்றும் விற்பனை திருப்ப ஏடுகள் இது ரெண்டையும் எப்படி நாம தயாரிக்க போறோம் அப்படிங்கறத பார்க்க போறோம் மீண்டும் நாம கணக்குல இருக்கக்கூடிய நடவடிக்கையை ஒரு தடவை படிச்சு அந்த நடவடிக்கைகள்ல விற்பனை நடவடிக்கை மற்றும் விற்பனை திருப்ப நடவடிக்கைகள் இடம்பெற்றிருந்தது அப்படின்னா அந்த நடவடிக்கைகளை நாம விற்பனை ஏடு மற்றும் விற்பனை திருப்பை ஏட்ல எழுத போறோம் பாருங்க சரிங்களா ரைட் கணக்கினுடைய முதல் நடவடிக்கை பிப்ரவரி ஒன்னு அன்று ரெண்டாயிரத்தி பதினேழு அன்னைக்கு நடந்திருக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முகில் நிறுவனத்திடம் கடனுக்கு சரக்கு வாங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்கியது அப்படின்னாவே அது கொள்முதல் நடவடிக்கை அப்ப இந்த நடவடிக்கை கொள்முதல் ஏட்டில் இடம் பெறும் விற்பனை ஏட்லயோ விற்பனை திருப்பை ஏட்லயோ இடம் பெறாது சரிங்களா சோ முதல் நடவடிக்கையை நாம இப்ப தயாரிச்சிட்டு இருக்கக்கூடிய இந்த இரண்டு ஏடு கணக்கீடுகளில் எடுத்து எழுதணுன்ற அவசியம் இல்லை புரியுதுங்களா சோ அடுத்த நடவடிக்கைக்கு நாம போயிடலாம் பிப்ரவரி நாலு அன்னைக்கு நடந்திருக்க அந்த நடவடிக்கை என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா சச்சின் நிறுவனத்திற்கு கடனுக்கு சரக்கு விற்றது சோ கடனுக்கு நாம சரக்கு விட்டுருக்கோம் அதனால இந்த நடவடிக்கை விற்பனை நடவடிக்கை கடனுக்கு விற்பனை செஞ்சிருக்கிறதுனால இந்த நடவடிக்கைய நாம விற்பனை ஏட்டில் பதிவு செய்ய வேண்டும் புரியுதுங்களா சோ இந்த நடவடிக்கையை நாம விற்பனை ஏட்டில எழுத போறோம் எப்படி எடுத்துள்ளத போறோங்கறத கவனமா பார்த்துக்கோங்க ஃபர்ஸ்ட் இந்த நடவடிக்கை நடைபெற்ற நாளை வந்து நாம குறிப்பிடலாம் இந்த நடவடிக்கை நடைபெற்ற நாள் என்னைக்கு அப்படின்னு பார்த்தோம்னா நாலாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் புரியுதுங்களா ஸோ நாள் குறிப்பிட்டதுக்கு அடுத்ததா இந்த நடவடிக்கையினுடைய சுருக்கத்தை விவரம் காலத்துல பதிவு செய்யணும் இந்த நடவடிக்கையின் சுருக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சச்சின் நிறுவனத்தின் சாரி சச்சின் நிறுவனத்திற்கு சரக்கு விட்டுறது எவ்வளோ ரூபாய்க்கு வித்திருக்கிறதா சொல்றாங்க பதினைந்தாயிரம் ரூபாய்க்கு மொத்தம் சொல்றாங்க சச்சின் நிறுவனத்திற்கு சரக்கு விட்டுறதுக்கு நேராக எழுதிக்கணும் புரியுதுங்களா சோ பதினைந்தாயிரத்தை எழுதிக்கிறோம் சோ இதோட விற்பனை நடவடிக்கை எடுத்து எழுதுவது நிறைவடையுது புரியுதுங்களா சோ அடுத்த நடவடிக்கையை படிச்சு அந்த நடவடிக்கை நாம இப்ப தயாரிச்சிட்டு இருக்கக்கூடிய ஏடுகளில் இடம்பெறுமா அல்லது இடம்பெறாதா அப்படிங்கறத அடுத்தது நாம பார்க்க போறோம் புரியுதுங்களா ரைட் அடுத்த நடவடிக்கை பிப்ரவரி ஆறு அன்று மணிஷ் நிறுவனத்திற்கு கடனுக்கு சரக்கு விற்றது மணிஷ் நிறுவனத்துக்கு நாம கடனுக்கு சரக்கு சோ இது மீண்டும் விற்பனை நடவடிக்கை ஸோ இது கடன் விற்பனை நடவடிக்கை அப்படிங்கறதுனால மீண்டும் இதை நம்ம விற்பனை இயக்கில் எழுதணும் எழுதிடலாங்களா ரைட் இந்த நடவடிக்கை நடைபெற்றதுக்கான நாள் ஆறாம் தேதி இரண்டாவது மாசம் அப்புறம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் புரியுதுங்களா ஸோ நாள் குறிப்பிட்டதுக்கு அப்புறம் கணக்கினுடைய அதாவது நடவடிக்கையினுடைய சுருக்கத்தை வந்து நம்ம விவரம் காலத்துல பதிவு செய்யணும் இந்த நடவடிக்கையில நம்ம யாருக்கு விற்பனை செஞ்சிருக்கோம் மணிஷ் அப்படிங்கிறவருக்கு விற்பனை செஞ்சிருக்கோம் சோ மணிஷ் நிறுவனத்திற்கு கடனுக்கு சரக்கு விற்றது அல்லது மனிஷ் நிறுவனத்திற்கு சரக்கு விற்றது அப்படின்னு வந்து நாம எழுதிக்கணும் புரியுதுங்களா இந்த நடவடிக்கையின் சுருக்கத்தை விவரம் காலத்தில் எழுதி முடிச்சதுக்கு அடுத்ததா இந்த நடவடிக்கைக்கான மொத்த மதிப்பு எவ்வளவோ அதை நம்ம மொத்தம் காலத்தில் குறிப்பிடணும் புரியுதுங்களா ஸோ மணிஸ் நிறுவனத்துக்கு சரக்கு விட்டுறது நம்ம பன்னிரெண்டாயிரத்தி நூறு ரூபாய் ஸோ அந்த பன்னிரெண்டாயிரத்தி நூறு ரூபாயை மொத்தம் காலத்தில் வந்து நாம் குறிப்பிட்டுடணும் குறிப்பிட்டுடலாங்களா ஸோ பன்னிரெண்டாயிரத்தி நூறு புரியுதுங்களா ஸோ மொத்தம் குறிப்பிட்ட உடனே இந்த நடவடிக்கையை நாம விற்பனை கேட்டில் எழுதுவது நிறைவடைஞ்சிருது புரியுதுங்களா சோ அடுத்த நடவடிக்கையை படிச்சு அந்த நடவடிக்கை விற்பனை ஏட்லயோ அல்லது திருப்பி எட்லியோ இடம்பெறுமா அப்படிங்கறத ரைட் பிப்ரவரி ஏழு அன்று சச்சின் நிறுவனம் திருப்பிய சரக்கு அதற்கு பணம் செலுத்தப்படவில்லை ஆயிரத்தி இருநூறு நிறுவனம் நமக்கு சரக்க திருப்பி இருக்கு பாருங்க சச்சின் நிறுவனத்துக்கிட்ட நம்ம ஏற்கனவே நாலாம் தேதி அன்னைக்கு சரக்கு வித்திருக்கோம் சரக்க மீண்டும் சச்சின் நிறுவனம் நமக்கு ஏழாம் தேதி திருப்பி அனுப்பி இருக்காங்க நடவடிக்கை மீண்டும் நமக்கே திருப்பி அனுப்பப்பட்டது அப்படின்னம்னா அந்த நடவடிக்கைக்கு பெயர் விற்பனை திருப்ப நடவடிக்கை சோ இந்த விற்பனை திருப்ப நடவடிக்கையை நாம விற்பனை ஏட்டில் பதிவு செய்ய வேண்டும் சரிங்களா ரைட் நாம இந்த நடவடிக்கை விற்பனை பதிவு செய்ய போறோம் கவனமா பாருங்க போல நாள் குறிப்பிட்ட இந்த நடவடிக்கைக்கான நாள் ஏழு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு புரியுதுங்களா சோ நாளை குறிப்பிட்டதுக்கு அப்புறம் நடவடிக்கையின் சுருக்கத்தை விவரம் காலத்துல பதிவு செய்யணும் என்ன பதிவு செய்யணும் இங்க யாரு சரக்கு நமக்கு திருப்பினா சச்சின் திருப்பி இருக்காரு சோ சச்சின் திருப்பிய சரக்கு சச்சின் திருப்பிய சரக்கு அப்படின்னு சுருக்கமா எழுதுனா போதுமானது சச்சின் எவ்வளவு ரூபாய்க்கு நமக்கு சரக்கு திருப்பி இருக்காரு ஆயிரத்தி இருநூறு ரூபாய்க்கு சரக்கு திருப்பி இருக்காரு அப்ப அவர் திருப்பிய சரக்கின் மதிப்பை நம்ம மொத்தம் காலத்துல வந்து அடுத்தது குறிப்பிட்டணும் குறிப்பிட்டிருக்கலாங்களா சோ மொத்தம் காலத்துல ஆயிரத்தி இரநூறு ரூபாய் நாம எழுதிக்கலாம் புரியுதுங்களா இந்த சரக்கு அவங்க ஏன் திருப்பி அனுப்பிச்சாங்க பழுதடைஞ்சிருந்ததா அல்லது சேதம் அடைந்திருந்ததா அப்படின்னு எதுவுமே அவங்க குறிப்பிடல அப்படி குறிப்பிட்டிருந்தாங்க அப்படின்னோம்னா அந்த விளக்கத்தை நாம குறிப்பா நாம எழுதணும் அப்படி கொடுக்கல அப்படின்னா அவன் குறிப்பு எழுதணும்ன்ற அவசியம் இல்ல சோ இந்த கணக்குகள்ல எந்த விதமான காரணத்துக்காக திருப்பணும் அப்படின்னு குறிப்பிடப்படல அதனால நம்ம குறிப்பு காலத்துல எதுவும் எழுதணுன்ற அவசியம் இல்ல புரியுதுங்களா சோ இதோட பிப்ரவரி ஏழாம் தேதி நடவடிக்கையை விற்பனை திருப்ப ஏட்டில் எடுத்துருவது நிறைவடையுது ரைட்டுங்களா ஸோ நம்ம அடுத்த நடவடிக்கையை படித்து அடுத்த நடவடிக்கை இடம்பெறுமா இல்லையா அப்படிங்கிறத பார்த்துடலாம் பிப்ரவரி ஒன்பது அன்று முகில் நிறுவனத்திற்கு சரக்கு திருப்பி அனுப்பியது பணம் பெறப்படவில்லை பாருங்க முகில் நிறுவனத்துக்கு சரக்கு திருப்பி அனுப்பியிருக்கோம்

நம்ம கடனுக்கு சரக்கு விட்டுருக்கோம் சோ இது ஒரு விற்பனை நடவடிக்கை கடன் விற்பனை நடவடிக்கை அதனால இந்த நடவடிக்கை எந்த ஏற்றுல இடம்பெறும் விற்பனை ஏட்டில் இடம் பெறும் புரியுதுங்களா சோ இந்த நடவடிக்கையை நாம எப்படி விற்பனை ஏட்ல பதிவு செய்ய போறோம் அப்படிங்கறத உங்களுக்கு சொல்லி தர போறேன் கவனமா பாருங்க ஃபர்ஸ்ட் எப்பயும் போல நாம நாள் குறிப்பிட்டலாம் பதினாலு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு குறிப்பிட்டு அடுத்தது நடவடிக்கை சுருக்கத்தை வந்து நாம எழுதிரணும் நடவடிக்கையின் சுருக்கம் வந்து என்னது மனிஷ் நிறுவனத்திற்கு சரக்கு விற்றது மனுஷ நிறுவனத்திற்கு சரக்கு விற்றது எவ்வளவு ரூபாய்க்கு சரக்கு விட்டுருக்கோம் நம்ம பதிமூணாயிரத்தி முந்நூறு ரூபாய்க்கு விற்றுருக்கோம் சோ எவ்வளோ ரூபாய்க்கு நம்ம விற்றுருக்கோமோ அந்த மதிப்பை நம்ம மொத்தம் காலத்துல வந்து குறிப்பிட்டணும் பதிமூணாயிரத்தி முன்னூறு புரியுதுங்களா சோ மொத்தம் மதிப்பை குறிப்பிட்டோம்னாவே நடவடிக்கையை விற்பனை ஏட்டில் எடுத்து எழுதுவது நிறைவடைஞ்சிருது புரியுதுங்களா ஸோ அப்போ இந்த நடவடிக்கை நிறைவடைஞ்சிருச்சு அடுத்த நடவடிக்கையை படித்து அந்த நடவடிக்கை இந்த ஏடுகளில் இடம்பெறுமா அப்படிங்கிறத பார்த்துடலாம் சரிங்களா ரைட் அடுத்த நடவடிக்கை பிப்ரவரி பதினாலாம் தேதி அன்னைக்கு நடந்திருக்கு முகில் நிறுவனத்திடம் சரக்கு கடனுக்கு வாங்கியது வாங்கியது அப்படிங்கிறது கொள்முதலை குறிக்கக்கூடியது ஸோ கொள்முதலை குறிக்கக்கூடியதுனால இந்த நடவடிக்கை கொள்முதல் ஏட்டில் தான் இடம்பெறும் விற்பனை ஏட்டிலையோ விற்பனை திருப்பி ஏட்லேயோ இடம்பெறாது புரியுதுங்களா ஸோ இதோட கணக்கில் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய எல்லா நடவடிக்கைகளும் நிறைவடையுது அடுத்தது நாம இந்த ரெண்டு ஏடுகளையும் தனித்தனியா இருப்பு கட்டணும் புரியுதுங்களா ஃபர்ஸ்ட் நம்ம விற்பனை ஏட்டை இருப்பு கட்டலாம் விற்பனை ஏட்டை இருப்பு கட்டும் பார்த்தோம்னா இங்க மொத்தத்துல மூணு தொகைகள் இருக்கு ஒன்னு பதினைந்தாயிரம் இன்னொன்னு பன்னிரெண்டாயிரத்தி நூறு இன்னொன்னு பதிமூணாயிரத்தி முன்னூறு ஸோ இதை மூணையும் கூட்டி எழுதணும்னா கணக்கு இருப்பு கட்டுறது நிறைவடைஞ்சிடும் புரியுதுங்களா ஸோ இந்த மூணு தொகையும் நாம கூட்டும் பொழுது மொத்தம் நமக்கு நாற்பதாயிரத்தி நானூறு ரூபாய் கிடைக்கின்றது அந்த நாற்பதாயிரத்தி நானூறு ரூபாயை மொத்தம் காலத்தில் வந்து நாம எழுதிக்கலாம் புரியுதுங்களா அடுத்தது இந்த விற்பனை ஏட்டினுடைய மொத்தத்தை நாம விற்பனை கணக்குக்கு மாத்துவோம் இல்லைங்களா ஸோ அந்த விற்பனை கணக்குக்கு மாத்துறத நாம மொத்தத்துக்கு நேராக எழுதிக்கணும் எழுதிடலாங்களா ஸோ விற்பனை கணக்கு அப்படின்னு எழுதி அடுத்தது விற்பனை கணக்கு கணக்குக்கான இருப்பு வரவு பக்கத்து காட்டக்கூடியது ஸோ அதை குறிக்கிறதுக்கு வா அப்படின்ற வார்த்தையும் நாம குறிப்பிட்டணும் இந்த வார்த்தையை குறிப்பிட்டால்தான் நாம விற்பனை ஏட்ட இருப்பு கட்டி நிறைவு செய்ததாக அர்த்தம் அர்த்தம் புரியுதுங்களா ஸோ இப்போ நாம விற்பனை ஏட்டை இருப்பு கட்டி நிறைவு செஞ்சுட்டோம் அடுத்தது இதே போல் நாம் விற்பனை திருப்ப ஏட்டையும் இருப்பு கட்டி நிறைவு செய்ய போகிறோம் கவனமாக பாருங்கள் இந்த விற்பனை திருப்ப ஏட்டை பொறுத்த வரைக்கும் மொத்தம் தொகைகளில் காலத்தில் பார்க்கும் பொழுது ஒரே ஒரு தொகை மட்டும்தான் இருந்தது எவ்வளவு ஆயிரத்தி இரநூறு அந்த ஆயிரத்தி ரூபாய் அப்படியே எடுத்து நம்ம மொத்தம் காலத்தில் எழுதிக்கலாம் புரியுதுங்களா அடுத்தது நாம் இப்போ விற்பனை திருப்ப ஏட்டின் மொத்தத்தை விற்பனை திருப்ப கணக்குக்கு மாற்றுவோம் சரிங்களா ஸோ நாம் இந்த மொத்தத்தை எந்த கணக்குக்கு மாத்திரமோ அந்த கணக்கிற்கான பெயரை வந்து மொத்தத்துக்கு நேராக வந்து நாம குறிப்பிடணும் புரியுதுங்களா சோ விற்பனை திருப்ப கணக்கு அப்படின்னு எழுதி விற்பனை திருப்ப கணக்கு காட்டக்கூடிய இருப்பை நாம பக்கத்துல குறிப்பிடணும் விற்பனை திருப்ப கணக்கு பற்று பட்டிருப்ப காட்டும் சோ அதனால நாம பா அப்படின்ற வார்த்தையை வந்து நாம குறிப்பிடுறோம் புரியுதுங்களா சோ இதோட விற்பனை திருப்ப ஏடுகளுக்கான கணக்கை இருப்பு கட்டுவது நிறைவடையுது புரியுதுங்களா சோ நான் நாம இப்ப கொள்முதல் ஏடு எப்படி தயாரிக்கிறது கொள்முதல் திருப்ப ஏடு எப்படி தயாரிக்கிறது விற்பனை ஏடு எப்படி தயாரிக்கிறது விற்பனை திருப்ப ஏடு எப்படி தயாரிக்கிறது அப்படின்ற நாலு கணக்கையும் ஒரே கணக்குகள்ல பார்த்து கத்துக்கிட்டோம் அடுத்தது நம்மள இந்த கணக்குகள்ல சச்சின் நிறுவனம் மற்றும் முகில் நிறுவனத்துடைய பேரடுகளை தயாரிக்க சொல்லி சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த பேரடுகளை எப்படி தயாரிக்கிறது அப்படிங்கிறத சொல்லி கொடுக்க போறேன் கவனமா பாருங்க புரியுதுங்களா அடுத்தது நாம இப்ப தயாரிக்க போறது பேரெட்டு கணக்குகள் இந்த கணக்குகள்ல நம்மள ரெண்டு பேரிடம் மட்டும் தயாரிக்க தொழில் சொல்லியிருந்தாங்க ஒண்ணு சச்சின் நிறுவனத்தினுடைய பேரெட்டு கணக்கு இன்னொன்னு முகில் நிறுவனத்தினுடைய பேரெட்டு கணக்கு சோ சச்சின் நிறுவனத்துக்கான நடவடிக்கைகள் என்ன இருக்கோ அந்த நடவடிக்கையை மட்டும் படிச்சு நம்ம பேரட்டு கணக்குல எழுதுனா போதுமானது அதே போல முகில் நிறுவனத்துக்கான நடவடிக்கைகளை மட்டும் படிச்சு முகில் நிறுவனத்துக்கான பேரட்டு கணக்கு மட்டும் எடுத்துள்ளதுன்னா போதுமானது புரியுதுங்களா சோ ஃபர்ஸ்ட் நாம சச்சின் நிறுவனத்துக்கான பேரிட்டு கணக்குகளை தயாரிச்சிடலாம் ரைட் பேரட்டு கணக்குகளுக்கான விதிமுறைகள் இருப்பு எப்படி கட்டுறது அப்படிங்கிறது எல்லாமே உங்களுக்கு தெளிவா நாலாவது சாப்டர்ல சொல்லியிருக்கேன் சோ நீங்க இன்னும் அதை பார்க்கல அப்படின்னா மேல ஐ காட்லயும் டிஸ்கிரிப்ஷன்லயும் லிங்க் கொடுக்குறேன் தேவையானவங்க அந்த கணக்கை போய் பார்த்துட்டு வந்துருங்க சோ நான் இங்க டைம் வேஸ்ட் பண்ணி உங்களுக்கு விதிமுறைகளை சொல்லிட்டு இருக்க போறது இல்ல நான் டைரக்டா கணக்குக்கு போயிடுறேன் சரிங்களா ரைட் இப்போ நாம சச்சின் நிறுவனத்துக்கான கணக்க தயாரிக்கிறதுனால சச்சின் நிறுவனத்தின் நடவடிக்கைகள் எங்கெங்க வருது அப்படிங்கறத பாத்திரலாம் புரியுதுங்களா சோ முதல் நடவடிக்கை பிப்ரவரி நாலு அன்று சச்சின் நிறுவனத்துக்கு கடனுக்கு சரக்கு விற்றது அப்படின்னு சொல்லிருக்காங்க சோ கடனுக்கு சரக்கு விற்கும் பொழுது என்ன குறிப்பிட்ட பதிவு சச்சின் கணக்கு பற்று விற்பனை கணக்கு வரவு சோ சச்சின் கணக்கு பற்றுல வரதுனால நம்ம பேரட்டின் பற்று பக்கத்துல விற்பனை கணக்கு அப்படின்னு எழுதிக்கணும் புரியுதுங்களா இந்த நடவடிக்கை நடைபெற்ற நாள் நாலாம் தேதி இரண்டாவது மாசம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருஷம் அத நாம நாள் காலத்துல குறிப்பிட்டோம் புரியுதுங்களா சோ சச்சின் நிறுவனத்துக்கு கடனுக்கு சரக்கு விட்ட தொகை பதினைந்தாயிரம் சோ அந்த பதினைந்தாயிரம் ரூபாய் நம்ம தொகை காலத்துல எழுதிக்கணும் புரியுதுங்களா அடுத்தது இதே போல சச்சின் நிறுவனத்துக்கான நடவடிக்கை நம்ம பார்க்கணும் சச்சின் நிறுவனத்துக்கான இன்னொரு நடவடிக்கை பாருங்க ஏழாம் தேதி இடம்பெற்றிருக்கு சச்சின் நிறுவனம் திருப்பிய சரக்கு சரக்க சச்சின் நிறுவனம் திருப்பி அனுப்புறாங்க சோ வித்த சரக்க திருப்பி அனுப்பும் பொழுது அதற்கான குறிப்பிட்ட பதிவு என்ன அப்படின்னா விற்பனை திருப்ப கணக்கு பற்று சச்சின் நிறுவன கணக்கு வரவு சோ சச்சின் நிறுவன கணக்கு வரவுல வரதுனால நாம இப்போ வரவு பக்கத்துல விற்பனை திருப்ப கணக்கு அப்படின்னு வந்து எழுதிக்கணும் சோ விற்பனை திருப்ப கணக்கு அப்படின்னு எழுதிக்கணும் எழுதிட்டு இந்த நடவடிக்கைக்கான நாள் காலத்தையும் பில் பண்ணிடணும் இந்த நடவடிக்கை நடைபெற்ற நாள் என்னைக்கு பார்த்தோம்னா ஏழாம் தேதி ரெண்டாவது மாசம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் புரியுதுங்களா சோ சச்சின் நிறுவனம் திருப்பிய சரக்கு எவ்வளவு ஆயிரத்தி இருநூறு ரூபாய் ரூபாயை தொகை காலத்துல அடுத்தது எழுதிக்கணும் புரியுதுங்களா ரைட் இதோட சச்சின் நிறுவனத்துக்கான நடவடிக்கைகள் அனைத்தும் நிறைவடையுது சோ வேற எதுவும் சச்சின் நிறுவனம் பற்றிய நடவடிக்கைகள் இல்ல சோ வேற எந்த நடவடிக்கையும் இல்லாததுனால அடுத்தது இந்த பேரிட்டை நாம இருப்பு கட்டணும் பேரிட்டை இருப்பு கட்டும் பொழுது பார்த்தோம்னா பற்று பக்கத்துல தொகை காலத்துல ஒரே தொகை தான் இருக்கு வரவு பக்கத்துலேயும் ஒரே தொகை தான் இருக்கு அப்ப இந்த ரெண்டு தொகையும் ஒப்பிட்டு பார்த்து எந்த தொகை பெருசு அப்படிங்கறத நம்ம மொத்தம் காலத்துல எழுதணும் புரியுதுங்களா பற்று இருப்பு பதினஞ்சாயிரம் வரவிருப்பு ஆயிரத்தி இரநூறு சோ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்த்ததுல பற்று இருப்பு தான் பெருசு சோ அந்த பற்று இருப்புக்கான தொகையை பற்றின் மொத்த பக்கத்திலும் வரவின் மொத்த பக்கத்திலும் மொத்தம் பதினைந்து வரவின் மொத்தம் பதினைந்து அடுத்தது நாம மொத்தம் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அடுத்தது என்ன பண்ணும் அதிகமான இருப்புகள் கம்மியான இருப்பை கழிச்சு வரக்கூடிய வேறுபாட்டு தொகையை எந்த இருப்பு குறைவா இருக்கோ அந்த இடத்துல வந்து நாம எழுதணும் எழுதிரலாங்களா ஸோ இந்த கணக்கில் பட்டு இருப்பு தான் பெருசு பதினஞ்சாயிரம் குறைவான இருப்பு ஆயிரத்தி இரநூறு ஸோ பதினஞ்சாயிரத்துல ஆயிரத்தி இரநூறு போச்சு அப்படின்னா மீதி பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் ஸோ அந்த பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய குறைவான இருப்பு இருக்கக்கூடிய வரவு பக்கத்துல வந்து நாம எழுதிக்கணும் சரிங்களா இந்த வேறுபாடு தொகைக்கு பேர் என்ன அப்படிங்கிறது உங்க எல்லாத்துக்கும் நல்லாவே தெரியும் இந்த வேறுபாடு தொகைக்கு பேர் வந்து என்னது இருப்பு கீழ் இறக்கப்பட்டது புரியுதுங்களா இருப்புக்கில் இறக்கப்பட்டது ஒவ்வொரு மாதத்தினுடைய தான் நம்ம கண்டுபிடிப்போம் ஸோ இந்த இருப்பிகள் இறக்கப்பட்டதுக்கான தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு புரியுதுங்களா ஸோ கீழ் இறக்கப்பட்டது ஒன்று கண்டுபிடிச்சோம்னாவே அதை நாம அடுத்த மாதத்திற்கோ அல்லது அடுத்த ஆண்டினுடைய தொடக்கத்துக்கோ மாத்தணும் புரியுதுங்களா இந்த கணக்கு எல்லாமே மாதத்தின் அடிப்படையில் இருக்கிறதுனால இந்த இருப்பில் இறக்கப்பட்டதை அடுத்த மாதத்தின் தொடக்கத்துக்கு நாம மாத்தணும் அடுத்த மாதத்தின் தொடக்கத்துக்கு நம்ம மாற்றுறதை என்ன சொல்லுவோம்னா இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது அப்படின்னு சொல்லுவோம் புரியுதுங்களா இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது எப்பவும் இருப்பிக்கில் இறக்கப்பட்டது எதிர் இருக்கும் இந்த கணக்குகள்ல இருப்பிக்கில் இறக்கப்பட்டது வரவு பக்கத்துல இருக்கு இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது எந்த பக்கத்துல வரும்னா பற்று பக்கத்துல இடம் பெறும் புரியுதுங்களா சோ இருப்புக்கு கொண்டு வரப்பட்டது சோ முதல்ல சொன்ன மாதிரி இருப்பிகள் கொண்டு வரப்பட்டது அடுத்த மாதத்தின் துவக்கம் அப்படிங்கறதுனால இதுக்கான தேதி என்னன்னு பார்த்தோம்னா ஒண்ணு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு புரியுதுங்களா ரைட் இப்ப இருப்பில் இறக்கப்பட்ட தொகை எவ்வளவோ தான் நம்ம இருப்பில் கொண்டு வரப்பட்டதுக்கு கொண்டு வந்திருப்போம் கொண்டு வரப்பட்டதுக்கான தொகை எவ்வளவுனா பதிமூணாயிரத்தி எட்நூறு ரூபாய் புரியுதுங்களா சோ இருப்பிக்கில் கொண்டு வரப்பட்டது எழுதிட்டோம்னாவே ஒரு பேரட்டு கணக்கு நிறைவடையுது சோ இப்போ சச்சின் நிறுவனத்துக்கான பேரட்டு கணக்கு இருப்புக்கள் கொண்டு வரப்பட்டது எழுதுவதன் மூலமா நிறைவடையுது புரியுதுங்களா சோ உங்களுக்கு இப்போ எப்படி சச்சின் நிறுவனத்துக்கான பேரிடை தயாரிக்கிறது அப்படிங்கிறது தெளிவா புரிஞ்சிருக்குன்னு நம்புறேன் புரியுதுங்களா அடுத்தது நாம இதே போல முகில் நிறுவனத்துக்கான பேரட்டு கணக்க தயாரிக்க போறோம் சோ கணக்குகள்ல முகில் நிறுவனத்துக்கான நடவடிக்கைகள் எங்கெங்க வருது அப்படிங்கறத வந்து நாம பார்க்க போறோம் பாத்துறாங்களா பாருங்க கணக்குகள்ல முதல் நடவடிக்கை பிப்ரவரி ஒன்னாம் தேதி அன்னைக்கு முகில் நிறுவனத்திடம் இருந்து கடனுக்கு சரக்கு வாங்கியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சோ கடனுக்கு சரக்கு வாங்கினோம்னா என்ன குறிப்பிட்ட பதிவு வரப்போதே கொள்முதல் கணக்கு பற்று முகில் நிறுவன கணக்கு வரவு புரியுதுங்களா ஸோ இந்த இடத்துல முகில் நிறுவன கணக்கு வரவுல இருக்கிறதுனால பேரிட்டின் வரவு பக்கத்தில் நம்ம என்ன எழுதணும் கொள்முதல் கணக்கு அப்படிங்கிறத எழுதணும் கொள்முதல் கணக்கு இந்த நடவடிக்கைக்கான தேதி பிப்ரவரி ஒன்னாம் தேதி ஸோ ஒன்னாம் தேதி ரெண்டாவது மாதம் ரெண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் அப்படிங்கிறத நாள் காலத்தில் குறிப்பிட்டு அடுத்தது நடவடிக்கைக்கான தொகையை பேரட்டின் தொகை காலத்தில் எழுதணும் இந்த நடவடிக்கைக்கான தொகை வந்து பனிரெண்டாயிரத்தி நானூத்தி எண்பது ரூபாய் அதை தொகை காலத்துல சோ முகில் நிறுவனத்துக்கான முதல் நடவடிக்கையை நம்ம பேரட்டில் எடுத்து எழுதிட்டோம் அடுத்தது முகில் நிறுவனத்துக்கான நடவடிக்கைகள் எங்கெங்க வருது அப்படிங்கறத இரண்டாவது நடவடிக்கை பிப்ரவரி ஒன்னாம் ஒன்பதாம் தேதி அன்னைக்கு வருகின்றது அந்த நடவடிக்கை என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தோம்னா முகில் நிறுவனத்திற்கு சரக்கு திருப்பி அனுப்பியது அப்படின்னு சொல்றாங்க வாங்கிய சரக்கை நம்ம மீண்டும் திருப்பி அனுப்புறோம் திருப்பி அனுப்புறதுக்கான குறிப்பிட்ட பதிவு என்னென்னா முகில் நிறுவன கணக்கு பற்று கொள்முதல் திருப்ப கணக்கை வரவே ஸோ முகில் நிறுவன கணக்கு பற்று பக்கத்தில் வரதுனால பேரெட்டின் பற்று பக்கத்தில் நம்ம எழுத வேண்டியது வந்து என்னவாது கொள்முதல் திருப்ப கணக்கு அப்படின்னு நம்ம எழுதணும் புரியுதுங்களா ஸோ இந்த நடவடிக்கைக்கான நாள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பதாம் தேதி பிப்ரவரி ஒன்பது ஒன்பது ரெண்டு ரெண்டாயிரத்தி புரியுதுங்களா ஸோ நாள் காலத்தில் தேதியை குறிப்பிட்டுறோம் அடுத்தது இந்த திருப்பி அனுப்பிய சரக்கின் மதிப்புன்னு பேரட்டியின் மொத்தம் காலத்தில் குறிப்பிடணும் திருப்பி அனுப்பிய சரக்கின் மதிப்பு வந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் ஸோ அந்த ஆயிரத்தி ஐநூறு ரூபாயை வந்து நாம தொகை காலத்தில் குறிப்பிடணும் புரியுதுங்களா அடுத்தது முகில் நிறுவனத்துக்கான நடவடிக்கை இருக்கான்னு பார்த்தோம்னா பிப்ரவரி பதினாலு அன்னைக்கு இருக்கு என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா முகில் நிறுவனத்திற்கு சாரி முகில் நிறுவனத்திடம் சரக்கு கடனுக்கு வாங்கியது மீண்டும் நம்ம முகில் நிறுவனத்திடம் கடனுக்கு சரக்கு வாங்கி சோ இதுக்கான குறிப்பிட்ட பதிவு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கொள்முதல் கணக்கு பற்று முகில் நிறுவன கணக்கு வரவே சோ முகில் நிறுவனம் மீண்டும் வரவு பக்கம் வரதுனால நாம கொள்முதல் கணக்கு அப்படின்ற வார்த்தையை வந்து குறிப்பிடணும் புரியுதுங்களா இந்த நடவடிக்கை நடைபெற்றதுக்கான தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா பதினாலாம் தேதி இரண்டாவது மாசம் இரண்டாயிரத்தி பதினேழாவது வருடம் புரியுதுங்களா இதை நம்ம தேதி காலத்துல குறிப்பிடணும் அடுத்தது முகில் நிறுவனத்தை நம்ம கடனுக்கு வாங்கிய சரப்பின் மதிப்பினை மொத்தம் காலத்தில் அதாவது தொகை காலத்தில் வந்து குறிப்பிடணும் புரியுதுங்களா சோ நம்ம இங்க வாங்கியிருக்கக்கூடிய சரக்கோட மதிப்பு வந்து எவ்வளவு பதினைந்தாயிரத்தி இரநூறு சோ அந்த பதினைஞ்சாயிரத்தி இருநூறு நாம தொகை காலத்தில் குறிப்பிடணும் புரியுதுங்களா சோ குறிப்பிட்டவுடன் இந்த நடவடிக்கை பேரட்டில் எடுத்துள்ளது நிறைவடையுது புரியுதுங்களா இதோட முகில் நிறுவனத்துக்கான நடவடிக்கைகள் எல்லாமே நிறைவடையறதுனால அடுத்தது நாம பேரட்டை இருப்பு கட்டணும் புரியுதுங்களா பேரட்டை இருப்பு பொழுது என்ன பண்ணணும்னு உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இருக்கேன் பட்டு இருப்பு பெருசா வரவிருப்பு பெருசா அப்படிங்கறத வந்து நாம கண்டுபிடிக்கணும் இந்த கணக்குகள்ல பட்டு ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் வரவிருப்புல ரெண்டு தொகை இருக்கு அப்ப ரெண்டு தொகையும் கூட்டி இருப்பை வந்து நாம உருவாக்கணும்

எது பெருசு இதுல இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பது ரூபா தான் பெருசு சோ அந்த பெரிய தொகையை நாம இப்ப என்ன பண்ணோம்னா பற்றின் மொத்த காலத்திலயும் வரவின் மொத்த காலத்திலயும் வந்து நாம எழுதணும் புரியுதுங்களா சோ இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பது அதே போல பற்று பக்கத்துல இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பது அப்படின்னு வந்து நம்ம எழுதிக்கணும் புரியுதுங்களா எழுதி முடிச்சதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம்னா அதிகமான இருப்பு என்னது குறைவான இருப்பை நம்ம கழிக்கணும் இந்த கணக்குகள்ல அதிகமான இருப்பு வரவிருப்பு இருபத்தி ஏழாயிரத்தி அறுநூத்தி எண்பது குறைவான இருப்பு ஆயிரத்தி ஐநூறு சோ இருபத்தி ஏழாயிரத்தி அறநூத்தி எண்பதுல இருந்து ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் நீங்க கழிச்சீங்க அப்படின்னம்னா நமக்கு இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய் கிடைக்கும் இந்த வேறுபாட்டு தொகைய எந்த இருப்பு குறைவா இருக்கும் அந்த இடத்துல வந்து நாம எழுதணும் இந்த கணக்குகள்ல பற்று இருப்பு குறைவா இருந்தது சோ பற்று பக்கத்துல அந்த வேறுபாட்டு தொகையான இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பது ரூபாய் வந்து நாம எழுதிக்கலாம் புரியுதுங்களா இந்த வேறுபாட்டு தொகைக்கு பேர் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும் என்னது இருப்பு கீழ் இறக்க பட்டது இந்த வேறுபட்ட இருப்புக்கீழ் இறக்கப்பட்டது இறக்கப்பட்டது எப்பயுமே மாதத்தினுடைய இறக்கப்பட்ட கணக்கிடுறதுனால என்ன இருபத்தி எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி பதினேழு புரியுதுங்களா சோ இறக்கப்பட்டது அடுத்த மாதம் தொடக்கத்துக்கு மாத்தணும் இருப்பு கொண்டு வரப்பட்டது என்னைக்குமே இறக்கப்பட்டதுக்கு எதிரில தான் இருக்கும் சோ இருப்பு கொண்டு வரப்பட்டது எந்த பக்கத்துல வரும் அப்படின்னு பார்த்தோம்னா வரவு பக்கத்துல வரும் புரியுதுங்களா சோ இருப்பு கீழ் கொண்டு வரப்பட்டது இதுக்கான தேதி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா மாதத்தின் தொடக்கம் அடுத்த மாதத்தினோட தொடக்கம் சோ ஒன்னு மூணு ரெண்டாயிரத்தி பதினேழு புரியுதுங்களா எவ்வளவு ரூபாய் இருபத்தி ஆறாயிரத்தி நூத்தி எண்பது புரியுதுங்களா இறக்கப்பட்டது என்னமோ அதை தான் நம்ம அடுத்த மாதத்துக்கு இருப்புக்கில் இறக்கப்பட்டது என்ன தொகையோ அதே தொகை தான் இருப்புக்கில் கொண்டு வரப்பட்டதிலையும் இடம் பெறும் புரியுதுங்களா இதோட முகில் நிறுவனத்துக்கான பேரட்டு கணக்குகள் தயாரிப்பது நிறைவடையுது புரியுதுங்களா கணக்குகள்ல நம்மள பேரட்டு கணக்குகள் கேட்டா செய்யலாம் இல்ல அப்படின்னோம்னா நீங்க பேரட்டு கணக்கை தயாரிக்கணும்ன்ற அவசியம் கிடையாது புரியுதுங்களா இதுக்கு முன்னாடி பார்த்தா நம்ம ஆறாவது கணக்குகள்ல பேரட்டு பேரிட்டு கணக்கு தயாரிக்க சொல்லி சொல்ல கிடையாது அதனால நம்ம அந்த கணக்குக்கு பேரிட்டு கணக்க தயாரிச்சிருக்க மாட்டோம் புரியுதுங்களா இந்த கணக்குகள்ல நாலு ஏடுகள் இருந்தாலும் அதற்குரிய பேரிட்டு கணக்க நம்ம தயாரிக்க கிடையாது கணக்குல நம்மள ரெண்டு நிறுவனத்துக்கான பேரிட்டு கணக்கு மட்டும்தான் தயாரிக்க சொல்லி சொன்னாங்க சோ அந்த ரெண்டு நிறுவனத்துக்கான பேரிட்டு கணக்கை தான் வந்து நாம தயாரிச்சிருக்கிறோம் புரியுதுங்களா சோ இதோட பதினொன்னாம் வகுப்பு கணக்கு பதிவியல் பாடம் ஆறு அனைத்து கணக்குகளும் நிறைவடையுது அனைத்து கணக்குகளையும் நீங்க ஒரே பிடிஎஃப்ல பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா கீழே அந்த பிடிஎஃப் டவுன்லோட் பண்ண தேவையான லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் தேவையானவங்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி அந்த பிடிஎஃப் நீங்க டவுன்லோட் பண்ணி பத்திரமா வச்சுக்கோங்க இந்த சாப்டர்ல நடத்திருக்கக்கூடிய எல்லா கணக்குகளையும் நீங்க ஒரு சேர பார்க்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா பிளேலிஸ்ட் வந்து துணை ஏடுகள் ஒன்று அப்படின்னு உருவாக்கி இருக்கேன் சோ அதுல போய் பாத்தீங்க அப்படின்னம்னா இந்த பாடத்துல இருக்கக்கூடிய அனைத்து பயிற்சி கணக்குகளுக்கும் தீர்வுகள் இடம்பெற்றிருக்கும் புரியுதுங்களா சோ இந்த சாப்டர் உங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நல்லா புரிஞ்சிருக்கும் நம்புறேன் மீண்டும் நாம அடுத்த சாப்டர்ல சந்திப்போம் இந்த கணக்கு உங்க நண்பர்களுக்கு இருந்தால் தயவு செஞ்சு ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம தயவு செஞ்சு பார்க்காதீங்க ஏன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறவங்களுடைய எண்ணிக்கை ரொம்பவே குறைவாக இருக்கு சரிங்களா இந்த கணக்கு உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க மீண்டும் இது போல நல்லதொரு நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்